இது மறியல் கிடையாது, ஆர்ப்பாட்டம் கிடையாது. ஜனங்கள்கிட்ட எல்லாரும் மொத்தமாக போய் கொடுக்கறதும் கிடையாது. இந்த நோட்டீஸை இங்கேருந்து கொடுக்க போகிறாங்க. இது ஒரு அரசியல் போராட்டம் கிடையாது. உண்மையை சொல்ல போனால் இந்த மாதிரியான, அதாவது 14 வயதுக்குட்பட்ட அனைவருக்கும் கட்டாய கல்வி என்பதை நம்முடைய அரசமைப்பு சட்டம் சொல்லியிருக்கு. நீங்கள் இந்த பள்ளிக்கூடம் மூடப்பட்டால் பல பேர் வேறு ஸ்கூலுக்கு போகிறதுங்கிற பிரச்சனை கிடையாது. தனியார் பள்ளிகளுக்கு போக வேண்டும் என்றால் நீங்கள் வந்து படிப்பையே கைவிடுகிற நிலைதான் இன்றைக்கு பலரிடமும் இருக்கிறது. இடையில் ஒரு முறை தமிழ்நாடு அரசாங்கம் பஸ் பாஸை ரத்து பண்ணுச்சு. அந்த பஸ் பாஸ் ரத்து பண்ணோன்னு மாணவிகள் பள்ளிக்கூடம் போவது குறைஞ்சிருச்சு, இடைநிற்றல் அதிகமாகிடுச்சு. திரும்ப அரசாங்கம் அதை கொண்டு வந்தது. ஒரு குழந்தை படிக்கிறத நீங்கள் நிறுத்துறீங்கன்னா அந்த குடும்பத்தை நீங்கள் அது வேற ஏதாவது தொழிலுக்கு தள்ளிவிடுறீங்க என்று அர்த்தம். முறைசாரா தொழிலுக்கு, வேற ஏதாவது கூலி தொழிலுக்கு தள்ளிவிடுகிறீர்கள் என்று அர்த்தம். ஒரு குழந்தை படித்து பெரிய ஆளாக வந்துட்டா அந்த குடும்பத்தை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுவாங்க. அவ்வளவு முக்கியமான பணி. அரசாங்கம் நேரடியாக சொல்லணும், கொள்ளையடிக்கிறான். ஆனால் யாரும் கேட்கறதுக்கு வரமாட்டேன்றாங்க. நான் காவல்துறையை கேட்குறேன், உங்களுக்கு வந்த இந்த கோபத்தில் கொஞ்சமாவது கஞ்சா விற்கிறான்னு பேசும்போது, உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நடவடிக்கை எடுத்துருந்தீங்கன்னா மோசம் சிறந்திருப்பாரா, கொல்லப்பட்டிருப்பாரா? கஞ்சா இந்த ஊரில் நடக்குதா இல்லையா? குழந்தைகள் பரிதாபமாக இருக்காங்களா இல்லையா? எந்த ஸ்லம்ல இல்லைன்னு நினைக்கிறீங்க? கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு கடுமையாக பயப்படுறாங்க. காவல்துறை நடவடிக்கை எடுத்தீங்கன்னா, இதெல்லாம் கொண்டு போய் விட்டீங்கன்னா ஒரு சமூகம், ஒரு தலைமுறையே மோசமாயிடும். யார் ஏன் உங்கள்கிட்ட நம்பி வந்து கம்ப்ளைண்ட் சொல்ல மாட்டேன்றாங்க? பல பேர் பேசுகிறாங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னால் இவங்க காட்டி கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற கவலை அவங்களுக்கு. இப்போ மோசஸ் விஷயம் அதைத்தானே சொல்லுது. லேண்டு மாஃபியாவும் இந்த மாதிரி கஞ்சா விற்கிறவங்களும் வரும்போது யோசனை வேண்டாமா உங்களுக்கு? காவல்துறை உங்களுடைய கௌரவத்தை குறைச்சிக்காதீங்க. நீங்கள் யாருக்கும் ஆளுங்கட்சியினுடைய வேலைக்காரர்கள் கிடையாது. சட்டப்படி வேலை பார்த்தா தான் அது போலீஸ். ஆளுங்கட்சியோட விருப்பப்படி வேலை பார்த்தா அதுக்கு பேர் அடியாள். போலீஸாக தானே நடக்கணும். உங்களுக்கு அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி தானே நீங்கள் நடக்கணும். நான் உண்மையில் நினைக்கிறேன், இது வந்து ஜேசிடி பிரகாரம் தலையிடலைன்னா நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்க. நீங்கள் மக்களுடைய வரிப்பணத்தில், என்னுடைய வரிப்பணத்தில், இவருடைய வரிப்பணத்தில், இன்னும் சொல்லப்போனால் உங்கள் அப்பா அம்மா கொடுக்குற வரிப்பணத்தில், இதில் எல்லாம் தானே உங்களுக்கு சம்பளம் வருது. நீங்கள் அரசமைப்பு சட்டத்திற்குத்தான் கட்டுப்பட்டவர்களே தவிர எந்த ஒரு தனி மனிதருக்கும் கிடையாது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தனி நபர்களுக்காக கட்டுப்பட்டு நீங்கள் பண்ணுவீங்க? அப்படி செய்வதை அடியால் வேலை. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு ஒரு கௌரவம் இருக்கிறது. நீங்கள் காவலர்கள், அடியாட்கள் கிடையாது. என்ன இப்போ இந்த நோட்டீஸை கொடுத்தா என்ன கெட்டு போயிடும் நினைக்கிறீங்க? மக்கள்கிட்ட சொல்ல வேண்டாமா? அரசு வரமாட்டேன்னு, அதிகாரிகள் வரமாட்டேன்றாங்க. அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு? மக்களிடம் சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கு தானே அரசியல் கட்சி, சுதந்திரம் வாங்கினதே அதுக்கு தானே. மக்கள்கிட்ட போய் சொன்னோம்னா மக்கள் கேட்பாங்க. அதை அனுமதிக்க கூடாது என்று சொல்வதற்கான அதிகாரம் அரசுக்கு இருக்கா? இப்போ தோழர் கூட சொன்னார், தினசரி என்ன கண்ணாமூச்சி விளையாடுறீங்க? காவல்துறை கண்ணாமூச்சி தானே விளையாடுறீங்க? நான் தினசரி யாத்திரை போகணும், நீ என்னை அரெஸ்ட் பண்ணுவியா? பத்திரிகையிலலாம் டிவியிலலாம் செய்தி வருமா? நம்ம மூணு பேரும் சேர்ந்து மக்களுக்கு பெப்ப காட்டிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு தினசரி நடக்குது. இன்னைக்கு நான் மீறுறேன்னு நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க, கொண்டு போய் நான் என்னை விட்டுறீங்க, உடனே திரும்பவும் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ரிமாண்ட் பண்ணுவீங்களா இல்லையா? இது என்ன வேலை? இது எப்படி மரியாதை வரும்? காவல்துறையின் மீது, அரசின் மீது, சட்டத்தின் மீது எப்படி நம்பிக்கை வரும்? உடனே எனக்கு நீங்க எந்த இடத்துலையும் கயர் எடுத்துட்டு போனதா நான் டிவியில பாக்கல. முருகனுக்கு எதிராக கயர் எடுத்துட்டு போனீங்களா என்ன? ரொம்ப பவியமா நின்னீங்க. டோன்ட் டூ தட். ஒவ்வொரு இதை பொறுத்தளவுல சாதாரண மக்களுக்கு, இங்க உடனே நாளைக்கு இங்க முதலமைச்சர் பதவியை பிடிக்கிறதுக்காக தோழர் கே பாலகிருஷ்ணன் வந்திருக்காரா என்ன? நாங்கள்லாம் இந்த ஏரியாவில் கவுன்சிலர் ஆகிறதுக்கு, எம்எல்ஏ ஆகிறதுக்கு வந்திருக்கோமா என்ன? மக்களுடைய அடிப்படையான பிரச்சனை. 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து வருகிற மக்கள் படிப்பதற்கு வாய்ப்பில்லை என்றால் அவருடைய கல்வியை மறுப்பதாக ஆகி போயிடும். தினசரி வேலை இல்லையா என்ன? தோழர் கே பாலகிருஷ்ணன் ஒரு 10 நாளைக்கு முன்னால் தான் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு வந்திருக்கார். காலையில் 9 மணிக்கு இங்கே வந்திருக்கார். எதுக்கு? கோட்டையை பிடிக்கிறதுக்கா? அவன் தான் கோட்டையில் நான் கொடி ஏற்றுவேன்றான், அது என்ன கேக் வெட்டுவேன்றான், அதுக்காக அவர் இங்கே வந்திருக்காரு.
சாதாரண மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் எவ்வளவு சிரமம் இருந்தாலும் பட்டினியா இருந்தாலும் சரி தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இருக்கிற மக்களுக்கு அதையும் நிராகரிக்கிற ஒரு இடத்தை கொடுக்க கூடாது என்பதற்காக வருகிறோம். உண்மையை சொல்ல போனால் காவல்துறையினர் அதிகாரிகள் இதற்கு உடந்தையாக எங்க கூட நிக்கணும். நீங்க நாங்க பார்த்த அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் சொல்றாங்க, கல்வித்துறையினுடைய உயர் அதிகாரிகள், உண்மைதான் சார், எல்லாம் சட்டவிரோதம் சார், நீங்க ஏதாவது பண்ணுங்க சார், எங்களுக்கு ஆர்டர் வரணும் சார், வரணும்ல. ஒரு ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்க, ஒரு சட்டவிரோதமான நடவடிக்கையை ரத்து செய்வதற்கு மிகப்பெரிய போராட்டம் பல நாள் நடத்த வேண்டியிருக்கு. தோழர் சொன்னார்ல, தொலைஞ்சு போச்சு டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட் உண்மையிலே கிடைச்சது அப்படின்னு சொன்னால், அந்த பத்திரம் கிடைச்சதுன்னா அதை வித்திருக்க முடியாது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், திருட்டுத்தனமாக வந்து தொலைஞ்சு போச்சுன்னு சொல்கிறான். நீங்கள் ஒரு எஃப்ஐஆரை கொடுத்துறீங்க, அவன் பேப்பரில் போட்டுறான், அதோட முடிஞ்சு போச்சு, ஒட்டு மொத்தத்தையும் வித்துட்டான். எத்தனை கோடி? ஒரு எஃப்ஐஆர் கொடுத்து 50 கோடி சொத்து டிரான்சாக்ட் ஆகுறதுக்கு அவர் நினைக்கலாம், நான் ஒரு எஃப்ஐஆர் தானே கொடுத்தேன் அப்படின்னு நினைக்கலாம். 50 கோடி டிரான்சாக்ஷன் சாதாரண விஷயமா? எனவே தான் இதை சொல்கிறோம். இதை ஒன்றும் மார்க்சிஸ்ட் கட்சி நீங்கள் சுற்றி சுற்றி நின்னாலும் சரி, கேஸ் போட்டாலும் சரி, இழுத்துக்கிட்டே போனாலும் சரி, இந்த ஸ்கூலை மீட்டெடுக்காமல் விட மாட்டோம். அதில் மட்டும் ஒரு இது. நன்றி.